ஹாய் சோல்ஜர்ஸ், என்னதான் மஸ்க் மாமா ஒரு கார்ல ஏஐ யூஸ் பண்ணாலும், சாட் ஜிபிடி இந்த உலகத்துக்கு கொடுத்த ஓபன் ஏஐயோட ஏர்லி இன்வெஸ்டரா இருந்தாலும், அடிக்கடி ஏஐ பத்தி பயமுறுத்திக்கிட்டே இருப்பாரு. Mark my words, AI is far more dangerous than nukes. ஆனா இப்ப ஒரு படி மேல போயிட்டு சாம் ஆல்ட்மன் மேலையும் ஓபன் ஏஐ மேலையும் கேஸ் போட்டிருக்காரு. போட்டாடா போட்டாடா, I didn't do it. I mean கேஸ் போட்டிருக்காரு. கேஸ் காரங்களே நாங்க தான்டா. அவரோட கேஸ் டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 46 பக்கத்துக்கு வந்து வெளியே வந்திருக்கு PDF ஃபைலா. அதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, AGI possesses a grave threat to humanity, perhaps the greatest existential threat we face today. அதாவது என்ன சொல்றாருன்னா, AGIன்றது நம்ம இது வரைக்கும் பாக்குறதை விட மிகப்பெரிய ப்ராப்ளத்தை வந்து கொண்டு வரும் அப்படின்றாரு. என்னடா சொல்றா? மஸ்க் மாமா மட்டும் தான் சொல்லியிருக்காருன்னு கேட்டா, அதுதான் இல்ல, ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோ இதை சொல்லிட்டு மண்டையை போட்டார். அது என்ன அப்படின்னா, தி டெவலப்மெண்ட் ஆஃப் AGI could spell the end of human race அப்படின்னு. அதாவது பாத்தீங்கன்னா, AGI டெவலப் பண்றது மூலமா ஹியூமன் ரேஸை நம்ம அழிச்சிரும் அப்படின்னு சொல்றாரு. கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. அவர் மட்டுமா கேட்டீங்கன்னா, சன் மைக்ரோசிஸ்டத்தோட CEO ஆர் ஃபவுண்டர் பில் ராய் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபியூச்சர் டசன்ட் நீட் அஸ் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஃபியூச்சர்ல மனுஷனே தேவையில்லை அப்படின்னு இருக்காரு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. இவங்க எல்லாம் தவிர்த்துட்டு OpenAI-ஓட CEO Sam Altman இந்த மேட்டர் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, How can we survive the development of SMI, அதாவது AGI, அப்படின்னு question கேட்கும்போது, It may not be possible. அதாவது என்ன அப்படின்னா, Fermi paradox-னு ஒன்று இருக்கு. நம்மளோட பூமி மாதிரியே வாழ்றதுக்கு தகுந்த பிளானட்ஸ் வந்து நம்ம யூனிவர்ஸ்ல 200,000 மேல இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அந்த 200,000 பிளானட்டுமே நம்மளோட சோலார் சிஸ்டத்துக்கு முன்னாடி பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்கும். எனக்கு முன்னாடியே நீ வந்து அப்படின்னும் போது கண்டிப்பா அங்க ஒரு ஹியூமன் மாதிரியே ஒரு இன்டெலிஜென்ஸ் ஸ்பீசிஸ் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது நம்ம இன்னத்துக்கு வந்து நம்ம பூமிக்கு வந்திருக்கும். அது வரனால ஏதாவது ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டே அமைச்சு விட்டுருக்கோம். எதுவுமே இது வரைக்கும் நடக்கல. அப்பனா வந்து நம்ம மட்டும்தான் தனியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளேஷன் சரியா இருக்கு. அந்த எக்ஸ்பிளேஷன்ல என்ன சொல்றாருன்னா, மனுஷங்கள் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஸ்பீசிஸ், நம்மள மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவோம், ஒரு டைம்க்கு அப்புறம் வந்து மெஷின் இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிப்போம். அந்த மெஷின் இன்டெலிஜென்ஸ் வந்து பயாலஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் ஆன நம்மள அழிச்சிருமா, அழிச்சதுக்கு அப்புறமா அதுவே தன்னை வந்து யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி வந்து மாத்திக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆக மொத்தம் எங்களை போட்டு தள்ள போறீங்களா? சூப்பர் நோவா ஏஐன்றது பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் லேர்னிங் கோர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கையும் வொக்காபுலரியையும் சரி பண்ணுறதுக்கு உதவக்கூடிய ஒரு ஏஐ. இதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்லேயே வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம் சில விஷயங்கள். எக்ஸாம்பிள் பாருங்க, டீச்சர் கிட்ட பாத்ரூமுக்கு போகிறதுக்கு பர்மிஷன் எப்படி கேட்கறது? எப்போ யூ கேன் சே மே ஐ ப்ளீஸ் கோ டு தி பாத்ரூம் சொல்லுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். இதை தவிர்த்து நீங்கள் வந்து இமெயில் டிராஃப்ட் பண்ணாலோ இல்லை மற்ற விஷயங்கள் பண்ணாலுமே இது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது ஒரு ஏஐ எனபிள்ட் கோர்ஸ் அப்படின்னால நீங்கள் 24/7 எப்போனா கேட்டுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பர்சனலாகவும் ஹியூமனுமே ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்டயே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த ஏஐ யூஸ் பண்ணி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டா கீழே லிங்க் இருக்குது, 50% ஆஃபோட நீங்கள் சேர்ந்துக்கலாம். அதாவது மனிதனை போலவே ரோபோஸ் அப்படின்னா வந்து நம்மளோட ஏஐ வந்து மாறுறது தான் AGI. ப்ரோ இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லுங்கன்னா, சிம்பிள், ஆக்சுவலா ஏஐன்ற மேட்டர் வந்து 1950s இருந்து இருக்கு. ஆனா 2000 அப்புறமா தான் ஏஐன்றது பெருசா வளர ஆரம்பிச்சது, கொஞ்சம் கொஞ்சமா, முக்கியமா 2010 அப்புறமா. ஏன்னா அப்பதான் வந்து இந்த நியூரல் நெட்ஒர்க்ன்ற ஒரு மேட்டர் கண்டுபிடிச்சோம், மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் விஷயத்துல கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம். ஸோ அதுக்கப்புறமா ஏஐ, அதாவது பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், முன்னே இருந்த மாதிரி இல்லாம பல மடங்கு வந்துருச்சு. அதாவது பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக்கல் ஏஐ சொல்லுவோம். அதாவது பாத்தீங்கன்னா ரூல் பேஸ்ட் ஏஐ, ஒரு ரூல் வச்சிருப்போம். நான் ஓகேன்னு சொன்னாதான் உடனும் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செஸ் போர்டுனா, செஸ் போர்டுக்கு ஆப்போசிட்ல வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஆடும் இல்லையா, அது ஒரு ஏஐ தான். ஆனா அது வந்து ஒரு ரூல் பேஸ்டு ஏஐ, அதை கிளாசிக்கல் ஏஐன்னு சொல்லுவோம். ஆமா ஆமா, போர்டு வந்து போட்டுடுவாமா. இதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு, அதுதான் பாத்தீங்கன்னா ANI, ஆர்டிபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க் வந்து அது பண்ணும், ஆனா அதை மட்டும் தான் பண்ணும், பெட்டரா பண்ணும் மனுஷனை விட. ஆனா மத்த எதுவுமே அதுக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. இதுதான் வந்து ANIன்னு சொல்லுவாங்க. அது என்னது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் நாம இப்ப இருக்கிற ஸ்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடி, சாட் ஜிபிடியால ஒரு விஷயம் நீங்க கேட்டீங்கன்னா பண்ண முடியும், ஆனா அதை தவிர்த்து வேற ஏதாவது பண்ண முடியாது, மனுஷன் மாதிரி யோசிக்க முடியாது. ஸோ மனுஷனோட இன்டெலிஜென்ஸோ ரீசனிங்கோ பெருசா அதுக்கு இருக்காது, கான்சியஸ்னஸ்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. நம்ம ஒரு ஏஐ நம்ம இதுல இருக்கோம் அப்படின்றது அதுக்கு தெரியாது. You are just lines of code in a video game. I am not just lines of code, a real person enjoying this city. ஸோ இதுக்கப்புறமா இருக்க ஸ்டேஜ் தான் வந்தோம்னா AGI. AGI என்ன அர்த்தம்னா, இந்த சாட் ஜிபிடி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து எந்திரன் படத்துல மாதிரி வந்து ஃபீலிங்ஸ் வந்துடும். துப்பாக்கியை தொலைத்து விட்டு
துப்பட்டாவை தொடுங்கள். டாக்டர் டாக்டர் எனக்கு வந்து தெரியுது டாக்டர், நான் யாருக்கு தெரியுது டாக்டர், என்ன ஒரு கம்ப்யூட்டர் போட்டு வச்சிருக்காங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது கதற ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுதான் ஏஜே. ஒரு சிங்கத்தை கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சு வேடிக்கை பாக்குறீங்களா? தொடர்ந்து கொடுக்கலாம். சோ ஏஜே அப்படின்ற ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதால மனுஷனோட அளவுக்கு அதால பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதாவது பாத்தீங்கன்னா 99% or 100% ஆஃப் ஹியூமனோட கேப்பபிலிட்டி எல்லாமே அதால பண்ண முடியும். I can talk English, I can walk English, I can laugh English, you bloody fellow. என்ன ப்ரோ இப்போ ஏஐ அதுவே பண்ணுது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டுனா அதுதான் கிடையாது. மனுஷனால பல விஷயங்கள் பண்ண முடியும், அதை இப்போ இருக்க ஏஐல பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் முக்கியமான விஷயம் அதுதான். மனுஷனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு, ஏஐக்கு ஃபீலிங்ஸ் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனுஷனால் ஒரு விஷயம் பண்ண முடியும், அதுதான் பார்த்தீங்கன்னா இன்வென்ஷன்ஸ். நம்மளால ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும், ஆனால் ஏஐல அதை பண்ண முடியாது. ஆனால் ஏஜேன்றது மூலமா கண்டுபிடிப்புல பண்ண முடியும். இது நானே செஞ்ச கைத்துப்பாக்கி. நமக்கு இருக்க இன்டெலிஜென்ஸை விட அதிகமான இன்டெலிஜென்ஸ் அதுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் பார்க்கும்போது என்ன ஆகும்னா மனுஷனோட தேவையே இருக்காது. ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ப்ரோக்ராமர் ஆகணும்னு வைங்களேன், எனக்கு ப்ரோக்ராமிங் தெரியணும். பட் இப்போ இருக்க சாட் ஜிபிடியே நமக்கு தேவையான ஸ்டிப்பட்ஸ் வந்து கொடுக்குது. ஆனால் அதால் கம்ப்ளீட் வெப்சைட் வந்து டெவலப் பண்ண முடியுமா? கம்ப்ளீட் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியாது. ஆனால் ஏஜிஐ வந்துருச்சுன்னா அதால் பண்ண முடியும். ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா என்விடியாவோட சிஇஓ ஜென்சன் வாங்க பார்த்தீங்கன்னா இந்த மேட்டர் பேசியிருப்பார். யாருமே வந்து கோடிங் கற்றுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் சிப்பை வைக்கிறதுக்காக சொல்கிறான்னு வச்சுக்கலாம். சூட்சமத்தை கண்டு விட்டாலே ஆனாலுமே இந்த மேட்டர் வந்து கன்சர்னிங் ஆனால் கன்சர்னிங். Isn't that concerning? ஸோ மனுஷனோட இன்டெலிஜென்ஸ்ன்றது இர்ரெலவெண்ட்டான ஒரு விஷயம். இர்ரெலவெண்ட்டான விஷயம்னா என்ன அர்த்தம்னா டைனிங் டேபிள் உட்காந்து டாய்லெட் பற்றி பேசிட்டு இருப்பேன், டாய்லெட்ல உட்காந்து சாப்பாடு பற்றி யோசிச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன், இப்போ மஸ்கும் வந்து கேஸ் போட்டிருக்காரு இல்லையா, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்ன சொல்ல வராருன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து லேபர் பேஸ்டு ஒர்க் தான் நிறைய இருந்தது, அந்த எக்கனாமி தான் இருந்தது. பட் இப்போ வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் எக்கனாமி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட பார்த்தீங்களா அதிகமான பெய்டு சேலரிகள் எதுக்காக இருக்கு? லேபர் ஜாப்க்காக வல்லபஜனோ ஒரு கல்லு தூக்குறதுக்கு. அதுக்கா கிடையவே கிடையாது. ஏன்னா அதில் வந்து ஜேசிபியே பண்ணிட்டோம், மெஷினரிஸ் பண்ணிட்டோம். ஆனால் எதுக்கு வந்து அதிகமான சேலரி பே பண்ணுறேன்னா நம்மளோட பிரெயின் யூஸ் பண்ணுற ஒர்க்ஸ் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஹியூமன் இன்டெலிஜென்ஸை எதுக்காக யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு மட்டும் தான் அதிகமான பே கிடைக்குது. எங்கள் திறமைக்கு கிடைச்ச பரிசு. ஸோ அந்த மாதிரி ஜாப்ஸை ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சுன்னா ஹியூமன்ஸ் தேவையே கிடையாது. இப்போ காட்டுங்கடா உங்கள் திறமைகளை. ஆக்சுவலாக நம்ம இப்போ எல்லாருமே வந்து ஏஜிஐயை பார்த்து தான் மயந்துட்டு இருக்கோம். ஆனால் ஏஜிஐ தாண்டி ஒரு மேட்டர் இருக்கு, அதுதான் ஏஎஸ்ஐ ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா ஏஜிஐயால் 100% ஈக்குவலண்ட்டாக வந்து ஹியூமனோட டாஸ்க்லாம் பண்ண முடியும். ஆனால் ஏஎஸ்ஐ அதை பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸால் ஹியூமனையும் சர்பாஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ நான் பண்ணுறதானே பண்ணுறேன் பெட்டரா? அந்த மாதிரி சுச்சுவேஷன் எவ்வளோ நேரத்தில் அப்புறம் ஏஜிஐ கண்டுபிடிச்சுன்னா ரொம்பவே சீக்கிரமாக நடந்துடும். ஏன் அப்படின்னா நான் சொன்ன 1950s இருந்து ஏஐன்ற ஒரு மேட்டர் இருக்குது. ஆனால் 2010 அப்புறமா தான் பெரிய ஹைப் உருவ ஆரம்பிச்சது. ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடி வந்தது நவம்பர் 2022 நினைக்கிறேன். ஆனால் இப்போ லாஸ்ட் வீடியோ பார்த்தோம்னா சோரான்ற ஒரு ஃபுல் கம்ப்ளீட்லி ஒரு டிஃபியூஷன் மாடல் ஜஸ்ட் ப்ராம்ப்ட் போட்டால் வீடியோவே ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஏஐ மாடல் வந்து வித்தின் 13 or 15 months வந்து நமக்கு வந்திருக்கோம். எவ்வளோ ஃபாஸ்ட் பேஸில் இது மூவ் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்க. நிறைய பேர் ஏஜிஐ வந்து ஓப்பன் ஆல்ரெடி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் 7 months வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போது வரப்போகிறா? எப்போது வேண்டுமானாலும் வரலாம். இந்த கிராஃப் படி பார்த்தீங்கன்னா 2019 80 ஆகும் நம்ம வந்து ஏஜிஐ கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 2020 GPT-3 வந்ததுக்கப்புறமா 50 years கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அது 34 years ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்ப சீக்கிரமா முடிச்சிடும். சோ ஏஐ ஒன்னு வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா நீ செத்த. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா மனுஷனோட தேவையே இருக்காதுன்றது, அது ஒரு பாயிண்ட். இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்வென்ஷன்ஸ் தான் இருக்கல பெரிய விஷயம். மனுஷனால இன்வென்ஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும், ஆனால் ஏஐயால் அதை இப்போதைக்கு பண்ண முடியாது. பட் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸால் பண்ண முடியும் தியரட்டிக்கலி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே பர்முடேஷன் காம்பினேஷன் தான். எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்தாலுமே ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் வேற ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கு, அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்தா தண்ணி ஆயிடுது. ஸோ உலகத்தில் இருக்கிறது எல்லாமே பர்முடேஷன் காம்பினேஷன் தான். நம்ம பண்ண கண்டுபிடிப்புகளும் அப்படி தான், வேற ஒரு மெட்டீரியல் எடுத்து வேற ஒரு இடத்துல ஒன்று சேர்த்து பார்க்கும்போது அது வேற மாதிரி வரும். எக்ஸாம்பிள் எடுத்துங்க சிலிக்கான்ற ஒரு மெட்டீரியலை நம்ம செமிகண்டக்டரா யூஸ் பண்ண முடியும் தெரியாம போயிருந்தா இந்த லேப்டாப்ஸே கிடையாது. சோ அந்த மாதிரி ஏஐயால ஈஸியா பர்முடேஷன் காம்பினேஷனை வேற ஒரு எலமெண்ட் மூலமா ஆட்டோமேட்டிக்கா பண்ண முடிஞ்சதுனா ஆப்வியஸ்லி அதால எல்லாத்தையும் பிரேக் பண்ண முடியும். இப்ப இருக்க டெக்னாலஜி வேற மாதிரி மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியும், கேன்சரை க்யூர் பண்ண முடியும், ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் நீ ஈஸி ஆகிடும். ஏன்னா இன்கேஸ் ஏஎஸ்ஐ வந்து நாம யூஸ் பண்ணுற இப்போ இருக்க ஃபியூலுக்கு பதிலாக வேற ஒரு ஃபியூல் பெட்டராக இருக்குது, வேற ஒரு காம்பினேஷன் போட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு கண்டுபிடிச்சதுன்னா, அதே மாதிரி இப்போ யூஸ் பண்ணுற என்ஜின் பதிலாக வேற ஒரு என்ஜின் அதுக்கு அதுவே கண்டுபிடிச்சதுன்னா ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ரொம்ப ஈஸி ஆகிடும். ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஈஸி ஆயிடுச்சுன்னா இன்னொரு மேட்டர் ஒன்று இருக்குது, ஆஸ்ட்ராய்ட் மைனிங்னு சொல்லிட்டு. அது பாசிபிள் ஆச்சுன்னா இங்கே இருக்க ரிசோர்ஸ் தேவையே கிடையாது. ஸோ அப்படின்னு போது ஒரு பாயிண்ட் என்ன ஆகும்னா, நம்மளோட நாலேஜ் வந்து அபண்டண்டாக இருக்க மாதிரி, அதை பார்த்து தேவையில்லாமல் இருக்க மாதிரி ரிசோர்ஸுமே தேவையில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எங்கே லீட் பண்ணும் அப்படின்னா, ஓவர் த பீரியட் ஹியூமனே தேவையில்லை அப்படின்ற ஒரு பீரியடுக்கு போகும். அதாவது பார்த்தீங்கன்னா, இதை பற்றி பயப்படுற நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மூணு விஷயம் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் ஏஜ் ஒன்று வந்து பார்த்தா நியூட்ரல், எதுவுமே நடக்காது ஓகேங்களா, அது பாட்டு வரும் அது பாட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து அது பாசிபிள் இல்லை, கண்டிப்பாக வந்து நமக்கு எப்படி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்ததுக்கப்புறமா உலகமே மாறிச்சோ, அதே மாதிரி ஏஜி வந்ததுக்கப்புறமா உலகமே மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்வியஸ்லி இன்டர்நெட் வந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி மாறணும், மொபைல் ஃபோன்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி மாறணும் நமக்கே தெரியும். 90s பிறந்து வாழ்ந்த எல்லாருக்குமே புரியும் மொபைல் ஃபோன்ஸ் எப்படி வந்து வாழ்க்கையை மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி. ஸோ அந்த மாதிரி ஏஜின்னு ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா பல விஷயங்கள் மாறிடும். ஸோ அந்த மாதிரி மாறுறது வந்து கண்டிப்பாக நியூட்ரலாக இருக்காது அப்படின்றது பல பேரோட பிலீஃப் சிஸ்டம் சொல்லுது. ஸோ இங்கே பார்த்தா ரெண்டாக பிரியுது, ஒன்று நல்லது இன்னொன்று கெட்டது. ஃபர்ஸ்ட் நல்லா சொல்லலாம், கெட்ட சொல்லலாம். எதையாச்சும் சொல்லியா, கெட்டதை முதல்ல சொல்லிடுவாங்க, அதாவது கெட்டது முதல்ல சொல்கிறேன். டிஸ்டோபியன் ஸ்டேட், இந்த விஷயத்த வந்து நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பல படங்கள் பார்த்துருப்பீங்க. மேட் மேக்ஸ் ஃபியூரி படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒரு டிஸ்டோபியன் ஸ்டேட் தான். முக்காவாசி சைஃபை ஃபிலிம்ஸ் எல்லாமே டிஸ்டோபியன் வேர்ல்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். டிஸ்டோபியன் வேர்ல்டு என்ன அர்த்தம்னா, ஏஐ வந்து பாருங்க ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிடும், ஜெனிசிஸ் மாதிரி ஸ்கைநெட் மாதிரி வந்து டேக் ஓவர் பண்ணிடும், நமக்கு வேலையே இருக்காது. ஏன்னா வேலையே கிடையாது, எல்லாமே அதுவே பண்ணிக்கொண்டும் போது நமக்கான வேலைன்னு ஒன்றுமே இருக்காது. இல்லை அது என் பொண்டாட்டியில, ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு ஒர்க் தான் இங்கே நிறைய இருக்கு, மற்ற விஷயங்கள் எல்லாமே அதுவே ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லேபர் ஒர்க்னா ஆப்வியஸ்லி அதுக்கு வந்து ரோபாட்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் வேற டெஸ்லாவே அது வந்து பார்த்தா ஆப்டிமஸ் ஜென்2னு ஒன்று வச்சிருக்கா, சூப்பரா பேலன்ஸ் பண்ணுது, இப்படிலாம் பேலன்ஸ் பண்ணுறாரு. எங்க ரெண்டு நிமிஷம் நீ குத்தவே பாப்போம். சோ இந்த மாதிரியான விஷயமும் அது பண்ணும். ஈவன் ஏசி வந்துச்சுன்னா அதுவே கூட அதை டெவலப் பண்ணலாம், இதெல்லாம் தியரி தான். சோ அப்படி வந்துருச்சுன்னா ஆப்வியஸ்லி மனுஷனுக்கு வந்து எந்த ஒரு நீடுமே இருக்காது அப்படின்னும் போது அவன் வந்து ஒரு டிஸ்டோபியன் ஸ்டேட்டுக்கு போயிடுவான். அவன் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா மேன் மேக்ஸ் மாதிரி ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்றாங்க. இது எங்க கொண்டு போகும் அப்படின்னா ஹியூமன் எக்ஸ்டென்ஷனுக்கே போயிடும். ஹியூமன் எக்ஸ்டென்ஷன் ஹியூமன் இருக்க மாட்டாங்க, அழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவான். எது படினா, இதுக்கு முன்னாடி நம்ம எலான் மஸ்க், ஸ்டீஃபன் ஹாக்கிங், சன் மைக்ரோ சிஸ்டத்தோட பவுண்டர் பில் ராய் இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி ஹியூமன் வந்து எக்ஸ்டிங்க் ஆயிடும், காணாமே போயிடுவான் ஏஐ மூலமா அப்படின்னு சொல்லிட்டு. ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது. பாசிட்டிவ்னு என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூட்டோபியன் ஸ்டேட் இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டா, யூட்டோபியன் ஸ்டேட்னா எல்லா ரிசோர்ஸும் அபண்டண்டாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து வேலை செய்யணும் அவசியம் இல்லை, எல்லாமே ஃப்ரீயாக கிடையாது, யார் வேணா எடுத்து எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நான் கொடுக்குறேன். அப்படியா? ஆனா டி ஆர் மாஸ் இருக்கா? இல்லைங்க, இல்லை. ஸோ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சாப்பாடு வேணா சாப்பாடுக்கு குக்கிங் ஏஐ அப்படின்னு ஒன்று இருக்கும், அதையும் சோறு போட்டு கொடுத்துடா நம்ம சாப்பிட்டுட்டு போயிடலாம். இந்த பிடிச்சிக்க தட்டு வைக்கிற சைஸ் இதானா? ஃபார்மிங் வந்து அதுவே ஏஐ இருக்கும், ஏஐ வந்து இன்னும் வந்து ஃபார்மிங் வந்து பெட்டர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணி எல்லா ரிசோர்ஸுமே அபண்டன்ட் ஆகிடும். இது ஓவர் த பீரியட் என்ன ஆகும்னா, பீப்புளை வந்து லேஷர் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கு. அப்படின்னா மக்கள் வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க, வேலைலாம் செய்ய மாட்டாங்க, அதான் வேலை செஞ்சு சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. எந்திரிச்சேன், சாப்பிட்டேன், திரும்ப தூங்கிட்டேன். அடுத்து இந்த இதுக்கு ஸ்டேட்டுக்கு கழுத்த ஒரு ஸ்டேட் இருக்கு, அது என்னன்னா டெமிகாட்ஸ் அப்படின்ட்டு. அது என்ன, ஹியூமன்ஸ் வந்து டெமிகாட்ஸா மாறிடுவாங்க. டெமிகாட்ஸ் என்ன அர்த்தம்னா, நம்ம நினைக்கிறது என்ன பண்ணலாம், இன்டர்ஸ்டெல்லார் டிராவல் வந்து பாசிபிள் ஆகிடும். அதை வந்து அந்த ஏஐ கண்டுபிடிச்சிடலாம் மேபி. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் வந்து லைட் ஸ்பீட்ல டிராவல் பண்ண முடியும். ஆனால் பிரச்சனைனா ஹியூமனோட பேசிக்கான ஒரு விஷயமே எல்லாமே வந்து தனக்கு மட்டும் தான் இருக்கும் பார்ப்பனது, எல்லாருக்கும் இருக்கும் பார்க்கவே மாட்டான். மற்றவங்களுக்கு ஒன்றுனா மயிரா கூட மதிக்க மாட்டீங்க. ஸோ அதனால இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஆப்போசிட் செய்யறாங்க, டிஸ்டோபியன் ஸ்டேட் போயிட்டு மனுஷன் அது வந்து எக்ஸ்டிங்க் ஆயிடுவான் அப்படின்றத எல்லாரோட பயமும், மஸ்க் மாமாவோட பயமும் அதுதான். அதுக்காக தான் வந்து கேஸை போட்டுருக்காரு. ப்ரோ இவ்வளோ பிரச்சனை சொல்கிறீங்க, ஆனாலுமே எதுக்கு ப்ரோ அப்போ அந்த ஏஜிஐ கண்டுபிடிக்கிறதா போயிட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டால், ஆக்சுவலாக ஓப்பன் ஏஐ ஸ்டார்ட் பண்ணது எதுக்காகனா ஏஜிஐ வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். எதுக்காக அப்படின்னா வந்து டீப் மைண்ட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை வந்து கூகுள் வந்து வாங்கியிருக்காங்க. வாங்கினதுக்கப்புறமா தான் அவங்க நிறைய ஏஐயில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. எதுக்காகனா அவங்களும் வந்து ஏஜிஐ வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்றது தான். பட் கூகுள்ன்ற ஒரு ப்ரைவேட் கம்பெனினால அவன் அச்சீவ் பண்ணால் கண்டிப்பாக வந்து இது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் வரும். ஏன்னா அது ஏஜிஆர் ஏஎஸ்ஐன்றது ஒரு பெரிய விஷயம், அதெல்லாம் என்னென்ன பண்ண முடியும், அது ஒருத்தங்கிட்ட இருக்கக்கூடாதுனால தான் எலான் மஸ்க் அண்ட் மற்ற நிறைய
பேர் சேர்ந்து ஓபன் ஏஐ அப்படின்ற ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணாங்க. எதுக்காகனா வந்து இப்போ வெளிநாட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன் கல்ச்சர் ஒன்று இருக்கு. இப்போ கெட்டவங்கிட்டே கன் இருக்கு, என்கிட்டயும் கன் இருக்கு. ஸோ அவன் என்ன சொல்றான் நான் அவனை சுட்டுருவேன் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் இருக்கு இல்லையா. அதே மாதிரி தான் ஏஜே எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக வரதான் போகுது. ஏன்னா டெக்னாலஜி அதை ஸ்டாப் பண்ண முடியாது, கண்டிப்பாக வரும். அது வந்து ஒரு க்ளோஸ்டு சோர்ஸாக இருக்கிறதுக்கு பதிலாக ஓப்பன் சோர்ஸாக இருந்தால் தான் எல்லாருக்கிட்டே இருக்கும். அந்த கன் மாதிரி திருடக்கிட்டே கன் இருக்கு, அந்த திருடு பட போறக்கிட்டே கன் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம அதை தப்பிக்க முடியும்னால தான் ஏஜே ஓப்பன் சோர்ஸாக பில்ட் பண்ணணும் தான் ஓப்பன் ஏ ஆரம்பிச்சது. ஆனால் ஓப்பன் ஏ இப்போ ஓப்பனாக இருக்கான்னு கேட்டால் அதுதான் இல்லை, க்ளோஸ் சோர்ஸாக மாதிரி மைக்ரோசாஃப்ட்டில் லைசன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாப நோக்கத்தில் செயல்படுது அப்படின்றதுக்காக தான் மஸ்க் அம்மா கேஸை போட்டிருக்காரு. அக்கிரமா எங்கெங்க தலைவரிச்சு ஆடுதோ அங்கே அந்த சிலைக் பாபு படம் எடுத்து ஆடுவான். ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ இவ்வளோ விஷயம் சொல்லி தான் இதை கடைசியாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, நான் வந்து இல்லுமினாட்டி கதைகள் கான்ஸ்பிரசி பேசும் நபர் போன்ற ஆகிவிட்டேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இது வந்து சிலது கான்ஸ்பிரசியாகவும் இருக்கலாம் ஆப்வியஸ்லி, பட் ஆனால் சிலது வந்து உண்மை. அதை மாதிரி இந்த சொல்லுவாங்களே பொய் சொன்னால் வந்து உண்மையை கலந்து சொல்லணும்னு அந்த மாதிரி தான் எல்லாமே. ஸோ எது உண்மை எது இல்லைன்றது ஃபியூச்சரில் தான் தெரியும். ஸோ இதுதான் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ ஏஜிஐ பற்றி பேசணும்னு நினச்சேன், ஸோ நான் பேசிட்டேன். ஓகே சோல்ஜர்ஸ், ஏஜிஐ பற்றின கான்ஸ்பிரசி தெரியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். நல்லா இருந்தில்ல, நல்லா இருந்தா கீழே கமெண்ட் பண்ண, சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் போய்.